ஆமேன், ஆமேன். இந்த விசேஷமாக நேரடியான ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் ஆராதிக்கிற செஞ்சுரி கம்யூனிட்டி சென்டர் அம்பாங் கோலாலம்பூர் மலேசியா என்னுடைய சபை தலைவர்கள் விசுவாசிகளுடைய சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது அது மிகுந்த அருமையான ஒரு நற்செய்தி, ஒரு நாள். அது கர்த்தர் அதிகமான நன்மைகளை அதுக்குள் வைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு கிறிஸ்மஸ் குறித்ததான ஒரு உண்மையான ஒரு சத்தியம் வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் விரிவுபடுத்தி நாம் ஒன்றாக நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள முடியாக இந்த நேரடியான ஒளிபரப்பு மூலமாக வந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தந்த பிரதர் செல்வத்துக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் செல்வம் அவருடைய ஊழியத்துக்காக நம்ம யாவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது அது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறார். அதனால் அவருக்காக ஜெபிக்க நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்முடைய செய்திக்கு போவதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாள் உள்ள செய்திக்காக கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாளில் கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாட்கள் நாங்கள் கிறிஸ்துமஸ் குறித்து சிந்தித்து தியானிக்கும் போது எங்களுக்குள்ள நீர் ஒரு விவேகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆழமான சத்தியம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற பண்டிகையானது ஆண்டவரை வழி தவறி போகக்கூடியதான ஒரு காலகட்டத்துக்குள் நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே. ஆகினாலே தகப்பனே, இந்த நாளிலே இந்த செய்தியானது கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும், விசுவாசிகளுக்கும் ஆண்டவரே, அவர்கள் திருச்சபையோடு ஒளியக்காரோடு இணைந்து நல்ல ஒரு தரமான ஒரு கிறிஸ்து வாழ்க்கை, கிறிஸ்துமஸ் பண்டிகை அவர்கள் கொண்டாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையும் இந்த செய்தியும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதே வேளையிலே பிரதர் செல்வம் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிற, மனைவி பிள்ளைகளுக்காக இந்த தரமான ஊழியத்தை எடுத்து செய்து அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக இந்த கடைசி நாட்கள் இருப்பதனால தேவனை இந்த மனுஷனை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளாக நிறைவாக்குங்க. இன்னும் ஊழியத்தை பெருகப்படுவதற்கு ஏற்ற வழிகளும் அதுக்கு ஏற்றத பொருளாதார தேவைகளும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மாறாத குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரடியான ஒளிபரப்பு மூலமாக வல்லமை துணி செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிற என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் குறித்து தானே சில செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில இதை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட The power of Christmas truth, கிறிஸ்துமஸ் சத்தியத்தின் வல்லமை என்றதான தலைப்பில எப்படி கிறிஸ்துமஸ்க்குள்ள இந்த சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வல்லமையாக கிரியை செய்கிறது என்று சொல்லி நாம் இதை குறித்து நாம் வாசனத்தின் பிரகாரம் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அநேக வேளையிலே அநேக ஜனங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்றால் அவர்கள் அறிந்த ஒரு உண்மை, ஆனால் கிறிஸ்துமஸ் அதோடைய உண்மையான அடிப்படை சத்தியம் என்ன, அதுக்குள் அடங்கியிருக்கிற மேலோட்டமான காரியம் இல்லை, ஆனா ஆழமான நமக்கு வைத்திருக்கிற அந்த வல்லமை சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நாம் கொண்டாடக்கூடியதான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையானது நமக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாகவே அது காணப்படும். இவைகளை குறித்து பேசுவதற்கு மத்தேயு 1:21 மத்தேயு 2:4 வரைக்கும் நாம் ஒரு விசை வாசிக்கும்படியாக நம் கேட்க போகிறோம். மத்தேயு 1:21 மத்தேயு 2:4 வரைக்கும் வாசிப்போமாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள்
தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லேகமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், யனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இந்த மத்தேயு 1:24-2:4 வரைக்கும் வாசிக்கும் போது கிறிஸ்துமஸ் உடைய வல்லமையின் சத்தியத்தை குறித்து நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த காலத்தின் சமுதாயத்தை நீங்கள் பார்க்க கூடும் என்றால் இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய மகத்துவத்தை இன்றைக்கு சமுதாயமானது அது வழி தவறி அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கலாம். நான் ஜெபிக்கிறேன், இந்த நேரடியான ஒளிபரப்பு மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய சிந்தியிலும் கத்தர் இது ஒரு தெளிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, கிறிஸ்துமஸ் என்று குறித்து சொல்லும் போது இன்னைக்கு அநேக பேருக்கு அது ஒரு குழப்பமாகவும் அது ஒரு நிலை இல்லாததாகவும் அது ஒரு மேலோட்டமான ஒரு பண்டிகை என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்துடைய பிறப்பை மிகவும் சிம்பிளிசிட்டின்னு சொல்ல ஏனுதானமாக அவர்கள் எடுப்பதை குறித்து நீங்கள் நானும் இதை அடிப்படையில் நாம் பார்க்கலாம். அநேக பேர் இந்த கிறிஸ்துமஸுக்குள் அடங்கியிருக்கிற உள்ளான அந்த மகத்துவத்தை, அந்த அடையாளத்தை இன்றைக்கு இழந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும்போது அது ஏனுதானமான ஒரு காரியம் அல்ல. அதே வேளையில் நீங்கள் நானும் அது சுலபமாக பார்க்கக்கூடியதும் அது அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துமஸ் என்று குறித்து நீங்கள் சொல்லக்கூடும் என்றால் தேவன் மனித அவதாரத்தை எடுத்து இந்த பூமிக்கு வரக்கூடியதான ஒரு மகத்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதை நம்மளுடையதான ஜீவியத்தை தாக்கக்கூடியதான ஒரு உண்மையான ஒரு சத்தியத்தை அடங்கியிருப்பது தான் இந்த கிறிஸ்துமஸ் என்று குறித்து நாம் பார்க்கலாம். பொதுவாக அநேக வேளையில சாண்டா கிளாஸ் என்று குறித்து சொல்லுவார்கள். அந்த இந்த சாண்டா கிளாஸ்க்குள்ள இந்த வரக்கூடியதான நம்பிக்கை இல்லை, சாண்டா கிளாஸ்க்குள்ள உண்மைத்துவம் இல்லை, அல்லது வாக்குத்தத்தம் இல்லை, அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, உண்மையான பலனும் இல்லை. யார் இந்த சாண்டா கிளாஸ் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனாலும் இன்னைக்கு அநேக பேர் கிறிஸ்துவை காட்டிலும் இந்த சாண்டா கிளாஸ் உடையதான பிரசனத்தை அதிகமாக விரும்புவதை குறித்து நாம் பார்க்கலாம். அதுக்கு மாறாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில ஒருவர் ஒருவர் அன்பளிப்பு கொடுப்பது, உலகப்புறமான earthly sentiments expressions நம்முடையதான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இந்த SMS மூலமாக, கடிதத்தின் மூலமாக, தொடர்பு மூலமாக நாம் வாழ்த்துக்களை இப்படிப்பட்ட ரீதியிலே நாம் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற மரத்தை ஜோடித்து அது வீட்டில் வைக்கிறோம். ஆனாலும் சில மரமானது அது ஜீவன் இல்லாதது, சில ஜீவன் உள்ளது, பிறகு அது மறித்து போகிறதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆனது காணப்படுகிறது. அநேக வேளையில வீடு முழுவதும் பல விதமான லைட்ஸ்னால, பிரகாசமான ஒளியினாலே அவர்கள் ஜோடிக்கிறார்கள். ஆனாலும் அது ஆத்மாக்கு எந்த அளவுக்கும் ஆவிக்குரிய மேன்மையை கொண்டு வரவில்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தெர் இஸ் நோ பவர் இன் சாண்டா கிளாஸ், தெர் இஸ் நோ பவர் இன் ட்ரீ, தெர் இஸ் நோ பவர் இன் ஃபெலோஷிப், அண்ட் தெர் இஸ் நோ பவர் இன் லைட்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ். சாண்டா கிளாஸ்க்குள்ள வல்லமை இல்லை, மரங்களுக்கு அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீக்குள்ள வல்லமை இல்லை, ஐக்கியத்திலையும் இந்த ஒளி இந்த பூமியில காணப்படுகிற நாம் சொல்லுகிற வார்த்தைகளை எந்த விதத்திலையும் வல்லமை இல்லை என்று குறித்து நாம் பார்க்கலாம். ஆனாலும் மனிதர்கள் எல்லாரும் அழுத்தத்து மத்தியில கடந்து போகிறார்கள். இந்த அழுத்தத்திலிருந்து நாம் நீக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு வல்லமை தேவை. இந்த தேவையான நேரத்தில் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற பண்டிகை நமக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறது. அந்த நபர் தான்
இயேசு கிறிஸ்து என்று குறித்து நீங்க நானும் அறியக்கூடியதான ஒரு மேன்மையான ஒரு உண்மை. இஸ் அல்டிமேட்லி சஃபிஷியன்ஸ், அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சந்தேகத்தின் காலத்துல அவர் நமக்கு நம்பிக்கை தந்து நம் இருதயத்தை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். துயரத்தின் காலத்திலே நம்மளுடைய இருதயத்துல சந்தோஷத்தினாலே அவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். பயத்தின் காலத்திலே நம்முடைய இருதயத்திற்குள் சமாதானத்தை வைத்து அவர் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் என்று குறித்து நாம் பார்க்கலாம். But what is it about Christ that gives this hope? கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை தருகிறார் என்று என்ன அர்த்தத்தை வைத்து நாம் பார்க்கிறோம்? கிறிஸ்து நமக்கு ஆழமான துயரத்தின் நேரத்திலே நமக்கு சந்தோஷத்தை தருகிறார் என்று சொல்லப்படுகிறது. நம் தனிமையாக இருக்கும் போது நமக்கு ஆறுதலை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நம் பயத்தின் நேரத்திலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கிறிஸ்துடைய பிறப்பு நம்முடையதான பல தேவைகளுக்கு பல கேள்விகளுக்கு பதில் தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே நீங்கள் மேற்குலேருந்து வடக்கு தெற்கு கிழக்கு நீங்கள் போய் பார்க்க கூடும் என்றால் அநேக பேர் துயரத்திலும் பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ரீதியிலே அவர்களுக்கு நம்பிக்கைக்கு ஆறுதல் அவருக்கு துணை என்று சொல்லுகிறவர் யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் நானும் கேட்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு கேள்வி. அங்கேதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற இந்த மகத்துவமான அடையாளப்பூர்வமான ஒரு ஆவிக்குரியதான தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதை குறித்து நீங்க நானும் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 1:2 நமக்கு கிறிஸ்துவை குறித்து 4 தலைப்பை குறித்து பேசப்படுகிறது. கிறிஸ்து 4 விதங்களிலே நமக்கு அவர் வெளிப்படுகிறார். அவருடைய வெளிப்பாடானது நமக்கு பல விதங்களிலே போதுமானதாக மாத்திரமல்ல, நம்மளுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் அது உண்மையான ஒரு வல்லமையை கொண்டு வருகிறது. அந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு முதலாவதாக நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். 1:21 மத்தேயு 1:21 நீங்க வாசிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அவர் இயேசு என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு 1:23 வாசிக்க கூடும், அவர் இம்மானுவல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். மத்தேயு 2:2 வாசிக்கும் போது அவர் ராஜா என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். மத்தேயு 2:4 வாசிக்க கூடுமென்றால் அவர் கிறிஸ்து என்று சொல்லி அவர் அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக பிறக்கும் போது அவர் இயேசு, அவர் இம்மானுவல், அவர் ராஜா, அவர் கிறிஸ்து. இயேசு, இம்மானுவல், ராஜா, கிறிஸ்து, இந்த 4 தலைப்பானது கிறிஸ்துவின் உண்மையான வல்லமையை குறித்து பேசப்படுகிறது. சோர்ந்து போயிருக்கக்கூடியதான இருதயத்தை இந்த நாமம் அவர்களுடைய இருதயத்துக்குள் ஒரு மறுபிறப்பை கொண்டு வருகிறது என்று குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாகதாக நான் உங்களோடு கூட பேச போகிறது அவர் இயேசு என்று அழைக்கப்படுகிறார். மத்தேயு 1:21 வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவருக்கு ஒரு குமாரன் பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசு என்று அவருக்கு பெயரிட வேண்டும்? அதுக்கு காரணம், அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷருடைய சகல பாவத்தையும் அவர் சுமந்து அவர்களை விடுவிப்பார் அல்லது அவர்களை காப்பாற்றுவார் என்று குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு என்று குறித்து சொல்லும் போது அவர் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறவர். இயேசு மக்களுடைய பாவத்தை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் 25 எடுத்து வாசிக்க கூடும் என்றால், அவர் பிறந்த பிறகு ஜோசப் என்று சொல்லுகிறவர் உலகத்தின் பிரகாரம் தகப்பர், அவருக்கு ஆணிதரமாக தன் தேவனுடையதான தெய்வீக கட்டளைக்கு மனம் இறங்கி இயேசு என்று பெயர் இடுகிறதை குறித்து நீங்க நானும் பார்க்க கூடும். இயேசு இந்த இனிமையான நாமம் அது இரட்சகர் என்று சொல்லி காமிக்கிறது. இந்த இரட்சகர் என்று சொல்லி உலகப்புறமான மனிதர்கள் இதை பார்க்கிறார்கள். ஏறக்குரிய புதிய ஏற்பாடுல 700 முறை இந்த இரட்சகர் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவரைய பதத்தில் இங்க பார்க்க கூடும் என்றால் யேஷுவா அல்லது ஜோஷுவா அல்லது இயேசுவா
அல்லது ஜெசோவா என்று குறித்து பெயர் அர்த்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னொரு விதத்தை நீங்க பார்க்க கூடும் என்றால் யாவே அல்லது God will save, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்று குறித்து நாம் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சில வசனங்களை குறித்து இயேசு கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அது உறுதிப்படுத்தும் இருக்கிறேன். லூக்கா 2:11 எடுத்து வாசிக்க கேட்போமாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து ஆகிய இரட்சகர் அங்கே சொல்லப்பட்டிருக்க, கிறிஸ்து ஆகிய இரட்சகர் உங்களுக்கு தாவீது என்று யூதிலே பிறந்திருக்க இரட்சகர் என்று வார்த்தை வாசிக்கிறோம். Mark 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே தனக்கு மக்கள் சேவை செய்வதற்காக வரவில்லை, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்தாராம். என்ன சேவை? மனிதர்களை ரட்சிக்க முடியாத, மனிதர்களை காப்பாற்ற முடியாத. லூக்கா 19:10 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எஸ் கம் டு சேவ், அவை நம்மை அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த முதல் நோக்கமாக இருக்கிறது. And that is a glorious reality. அது ஒரு மகத்துவமுள்ள, அது உண்மைத்துவத்தை குறித்து பேசப்படுகிறது. பவுல் எபேசியர் 1:7 அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நிமித்தம் இவர் என்று வார்த்தை பயன்படுத்துகிறேன். பவுல் யாரை குறித்து சொல்கிறார்? இவர் என்று குறித்து சொல்லுவது இயேசு கிறிஸ்து. இவருடைய ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்து ரத்தம். இந்த கிறிஸ்துடைய ரத்தத்தை கொண்டு தான் நம்முடைய முற்றிலுமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று குறித்து நாம் பார்க்கலாம். பொதுவாக உலகத்திற்கு மனிதர்கள் யாவரும் நாம் பாவிகளாக இருக்கிறோம். எப்படி என்று நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்தர் நீங்க சொல்ல முடியும்? காரணம், ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் செய்த பாவம், அந்த ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே பூமி முழுவதும் பிறக்கக்கூடியதான மனிதர்கள் எல்லாரும், குழந்தைகள் எல்லாரும் இந்த பாவ கருவலை தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது 51:1 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் தாயின் கருவலை உருவாகும் போது பாவத்திலே கருவு தரிக்கப்பட்டேன் என்று குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படின்றால் மனிதர்கள் எல்லாரும் இந்த உண்மையான இந்த பாவத்தின் நிமித்தம் வரக்கூடியதான ஒரு நித்திய அழிவுக்கு ஏதுவாக அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களை ரட்சிக்கவும் விடுவிக்கவும் அவர்களை காப்பாற்றும் முடியாக இந்த பூமிக்கு வந்தார். Jesus came into this world to save you from all your sin. சகல விதமான பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றும் முடியாக வந்திருக்கிறார். In what sense? எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கக்கூடும் என்றால், நித்திய அழிவு என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் நித்திய அழிவுக்கு ஏதுவான காரியங்களிலே நாம் எது நோக்கி போகிறோம்? நாம் அறிந்து அறியாமல் செய்கிற பாவம் ஒன்று இருக்கிறது. ஆனாலும் பிறக்கும் போதே நம் பாவத்திலே நாம் பிறக்கப்பட்டோம். நமக்குள் பாவ சுபாவம் இருக்கிறது, நமக்குள் பாவ தன்மைகள் இருக்கிறது. நாம் செய்கிற நல்ல தான தர்ம நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த ரத்தம் சிந்ததல் மூலமாகத்தான் உண்மையாகவே நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாடு மனுஷனோட பாவத்தை மிருகத்தின் ரத்தத்தினாலே அந்த பாவம் கழுவப்படுகிறது, நீக்கப்படுகிறது என்று குறித்து பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களோ அல்லது தனிப்பட்ட நபர் தன் பாவம் செய்வது, அவர்கள் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மேலே அறிக்கை செய்து ஒரு மிருகத்தை தன் பாவத்தை நிவர்த்திக்காக அவர்களே செய்வார்கள், ரத்தத்தை சிந்துபடியாக செய்வார்கள். இன்னொன்று, அதை வண்ணாந்தரத்தில் விட்டு விடுவார்களாம். ஆனாலும் புதிய ஏற்பாடுகளே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமப்பது மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவத்துக்காக அவர் பழியானார் என்று குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்காக
புதிய உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை நிமித்தம் அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்படுகிறது. திரு விருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த திரு விருந்தில இயேசு கிறிஸ்து அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் தன் திராட்சை ரசத்தை எடுத்து, இதோ உங்களுக்காக நான் செய்கிற புதிய உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை என்று குறித்து சொல்லுகிறார். அவர் சிந்தனை ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று சொல்லி மத்தேயு 26:28 சொல்லப்பட்டிருக்க, போ தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சீன், இதோ உன் பாவம் இதோடு கூட மன்னிக்கப்படுகிறது என்று குறித்து நாம் சொல்லப்படுகிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் 13:38-39 நாம் வாசிக்க கேட்போமாக. அப்போஸ்தலர் 13:38-39. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது, யார் நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இந்த டு ஃபர்கிவ், பாவ மன்னிப்பு என்று சொல்லும்போது அதுக்கு கிரேக்க பதத்தில் ஹெஃபீமி என்று சொல்வார்கள். ஹெஃபீமி என்ன அர்த்தம்? டு சென்ட் அவே ஆர் டு டிஸ்மிஸ். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாவத்தை முற்றிலுமாக அகற்றப்படுகிறது, அவர் முற்றிலுமாக விலக்கி போடக்கூடியதாக இருக்கிறார். எப்படி நம்முடைய கடன்கள் தீர்க்கப்படுகிறதோ அதே போல இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக நம்முடைய கடன்களை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 103:12 எப்படி ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அந்த வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போமாக. சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தை நம் பாவத்தை விட்டு விலக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏசாயா 44:22 நீங்க எடுத்து வாசிக்க கூடும் என்றால் அந்த வசனம் சொல்லுங்க, நம்முடைய அக்கிரமங்களை, சரிங்களா, அக்கிரமங்களை, பாவமாக இருக்கக்கூடிய அக்கிரமங்களை கத்து முற்றிலுமாக அவர் அகற்றி போடுகிறார் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 7:7 எடுத்து வாசிக்க கூடும் என்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை இனி நினைவு கூறாத படிக்கு சமத்துவத்தின் ஆழத்திலே அவர் தூக்கி எரிந்து போடுகிறார் என்று குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 8:1 எடுத்து வாசிக்க கூடும் என்றால் இனி நமக்கு நியாய தீர்ப்பில்ல, இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்ல, காரணியே இயேசு என்று பெயர் உடையவர் இரட்சகர், நம்முடைய சகல பாவத்தையும் நம்மளை மீட்டு நம்மளை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று குறித்து இது நிமித்தம் நாம் தெரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக நீங்க பார்க்க கூடும் என்றால் 23 வசனம், மத்தேயு 1:23, அங்கே இன்னொரு பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. This is one of the great and greatest titles. இது மிகுந்த சிறந்த ஒரு தலைப்பு என்று குறித்து நாம் பார்க்கலாம். இதோ ஒரு கன்னி மூலமாக ஒரு குழந்தை பிறப்பார், அவளுக்கு இம்மேனுவல் என்று பெயரிடுவாயாக. இம்மேனுவல் என்ற என்ன அர்த்தம்? தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருக்கு இயேசு என்று பெயர் மாத்திரமல்ல, அவருக்கு இம்மேனுவல் என்று பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. A great reality, மிகுந்த ஒரு உண்மைத்துவம். பழைய ஏற்பாடுல நீங்கள் வாசிக்கொண்டு ஏசையா 7:14 வசனத்துல இங்கே மறுபடியும் தேவன் ஏசையா மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து பேசும்போது இம்மேனுவல் என்றுதான பெயர் அங்கே குறித்து நமக்கு தெளிவாக விளக்கி சொல்லப்பட்டு இருக்கிறது. இம்மேனுவல் என்று பெயருடையதான அர்த்தம், வாட் டஸ் இம்மேனுவல் மீன்ஸ், இம்மேனுவல் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கக்கூடும் என்றால், இட் மீன்ஸ் காட் லீவ் அமங் அஸ், தேவன் நம்மளோடு கூட வாசம் செய்கிறார், நமக்குள் அவர் இருக்கிறார். இன்னொரு, இட் மீன்ஸ் காட் பிகேம் அ மேன், தேவனாக இருந்தவர் இப்பொழுது மனித அவதாரத்தை எடுத்து இன்னைக்கு மனிதனுக்குள் நம்மளோடு கூட அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். He will be present with his people. தேவ ஜனங்களோடு கூட அவர் தன்னுடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடியதான காட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், அவரை நம்ம விட்டு விலக மாட்டார்.
நம்மளை கைவிட மாட்டார். இந்த குறிப்பை நீங்கள் நானும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடின் பிரகாரம் நீங்கள் இதை குறித்து நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது இந்த சிறு குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்ற அர்த்தத்தில் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசனம் ஆலயத்தில் மாற்றமல்ல, அவருடைய பிரசனம் என்றைக்கும் எப்பொழுதும் நம்மளோடு கூட சதா காலமும் இருக்கிறது. இதுதான் கிறிஸ்துமஸோடைய சத்தியம், இதுதான் கிறிஸ்துமஸோடைய உண்மை. இயேசு இம்மானுவேல் இஸ் எ பவர்ஃபுல் கிறிஸ்துமஸ் ட்ரூத். இயேசு இம்மானுவேல் சொல்வது கிறிஸ்துமஸ் சத்தியத்தில் காணப்படுகிற மிகுந்த மகத்துவமுள்ள ஒரு உண்மைத்துவம். இதை குறித்து இன்னும் கொஞ்சம் நாம் பார்க்க கூடும் என்றால் அதுக்குள்ள அடங்கியிருக்கிற விசேஷித்த தன்மைகளை குறித்து நீங்க நானும் ஆராய்ந்து பார்க்கலாம். எபிரேய புத்தகம் 2:14 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மாமிசம் ரத்தம் அவரே நமக்கு மாமிசம் ரத்தமாக மாறினார். ஆனால் அவருக்கு மாமிச ரத்தம் இல்லை, ஆனாலும் அவர் நமக்காகவே இந்த சாயலை எடுத்து நமக்காக மாமிசமும் ரத்தமாக மாறி நம்மளுடையதான மாமிசத்து வீதியிலே அவர் ஐக்கியம் கொண்டு அவர் பங்கு பெற்றார். நமக்குள் இருக்கிறது எல்லாம் அவரின் நாட்களிலே அவர் சுமந்து கொண்டு இருக்கிறதை குறித்து நீங்க நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 2:17 எடுத்து வாசிக்கணும். He had to become like his brethren all things, எல்லா காரியத்திலும் சகோதரி போல அவர் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 2:17 இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். 18 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்றால், அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை என்றால் என்னன்னு தெரியும், பாடுகள் என்ற என்னன்னு தெரியும், பரீட்சை என்றால் என்னன்னு அவருக்கு தெரியும். எபிரேயர் 4:15 அவர் எடுத்து வாசித்தீங்கன்னா, பாவம் இல்லாமல் அவர் நமக்காக எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருக்கு தெரியும் சோதனை என்றால் என்ன. கிறிஸ்தவர்கள் கடந்து போகிற சகல சோதனையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அருமை தேவ ஜனங்களே, இந்த நேரடியான ஒளிபரப்பு மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு அவர் இயேசு மாத்திரமல்ல, அவர் இம்மானுவேலாக அவர் இருந்தார். தேவன் நம்மளோடு கூட, அவர் நமக்காக பசி, அவர் நமக்காக தாகம், அவர் சோர்ந்து போனார் தூக்கம் இல்லாமல், அவர் அதே வேளையில கற்றுக்கொண்டார், அதே வேளையில மகிழ்ச்சியாக இருந்தார், துயரமாக இருந்தார், சில வேளையிலே ஒரு சில நீதி காரியத்திற்காக கோபப்பட வேண்டியது இருந்தது. அவர் துக்கப்பட்டார், மன துக்கம் உடைந்தவராக காணப்பட்டார். மரியா மாத்தா அவர் கிறிஸ்துவை குறித்து லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் கசந்து அழுதார் என்று குறித்து வசனத்தை வாசிக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளை அவர் நெருக்கப்பட்டார். அவர் தன் சீஷர்களாலே அவர் ஏமந்து பண கைவிடப்பட்ட சூழ்நிலை இருந்தார். அவர் பிக்கப்படக்கூடிய நிலைமையில அவர் காணப்பட்டார். வரக்கூடிய காலங்களிலே அநேக சூழ்நிலைகளை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய விசுவாசத்தை அவர் பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவர் வேதத்தை வாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் பாடுபட்டார். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆபத்து இருந்ததோ அதே போல அவர் வாழ்க்கையில் ஆபத்து இருந்தது. நாம் எப்படி ஒரு மனிதர்கள் தவறான நடத்தி நம்ம நியாயத்தை, அதே போல அவரும் தவறான நடத்தப்பட்டார், நியாயத்திற்கப்பட்டார். எல்லா காரியத்திலும் நம்மை போல அவர் இருந்த காரணியே அவர் நம்மளும் ஒருவராக நமக்குள் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் எல்லா காரியத்தையும் அவர் அறிந்தவர். ஆகினால்தான் இன்றைக்கு கிறிஸ்து நம்மளோடு கூட இருப்பதனால அவர் நமக்காக துயரப்படக்கூடியவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார், நமக்காக உணரக்கூடியவராக இருக்கிறார். நம்மளை சகல விதமான பரீட்சையிலும் சோதனையிலும் நம்மளை தப்பி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் இம்மானுவேலாக நம்மத்தில் வந்து அவர் வாசம் செய்து நமக்குள் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அருமை தேவ ஜனங்களே, 3 குறித்து நான் பேச இருக்கிறேன். 3 நீங்க பார்க்க கூடும் என்றால் மத்திய 2:2 அங்கே இந்த ஞான சாஸ்திரிகள் வந்து ஏரோது ராஜாவை பார்த்து கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜா அவர் எங்கே பிறந்திருக்கிறார், வேர் இஸ் ஹீ ஹூ ஹேஸ் பீன் போர்ன் கிங் ஆஃப் ஜூஸ், எங்கே அந்த ராஜா. இங்கே அவர் இயேசு மாத்திரமல்ல, இம்மானுவேல் மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக காணப்படுகிறார். ஹி கேம் நாட் ஓன்லி டு சேவ் பீப்புள் ஃப்ரம் சீன், ஜனங்களை பாவத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு மாத்திரம் வரவில்லை, ஜனங்கள் மேலே கரிசனை கொள்வதற்கு மாத்திரம், நம்மளுக்கு உதவி செய்வதற்கு மாத்திரம் வரவில்லை,
அதே வேளையில் உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக வந்தார். அவர் ஆளுகை செய்கிறவர். ஆறாம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அவர் ஆளுகை செய்கிறவர் என்று வார்த்தை சொல்லப்பட்டு He will be a ruler. ஆளுகை செய்கிறவர். எத்தனை இன்பமானது, எத்தனை மகிழ்ச்சியானது. இதோ இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் மாட்டு தொழுவத்திலே அங்கே அவர் கடத்தப்பட்ட பிறகு மத்தேயு 2:11 இந்த ஞானி சாஸ்திரிகள் வந்து ஏரோத ராஜா இடத்துல வந்து கேட்டார்கள், எங்கே அவர்? ஏரோத ராஜாக்குள்ள ஒரு விதமான கலக்கம் பயம் இருந்தது. ஏரோத ராஜாவுடைய வாழ்க்கை பின்னணி குறித்து நீங்க பார்க்க கூடும் என்றால், இவன் தன்னுடைய இவன் வந்து உண்மையான ஒரு ராஜா இல்ல, ரோம ராஜ்யத்தினாலே அவர் அந்த இடத்துல ராஜாவாக அவர் நியமிக்கப்பட்டார். அரசியல் ரீதியிலே அதனால எப்போதும் அவருடைய சிங்காசனத்தை குறித்து இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. இது நிமித்தம் அவன் அநேக வேளையிலே சில ஆசாரிகளை அவன் கொன்று போட்டிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவருடைய குழப்பத்தை நிமித்தம் அவன் தன் மனைவியை கொண்டு போட்டிருக்கிறான், தன் மனைவியுடைய தாயை கொண்டு போட்டிருக்கிறான், தன்னுடைய 3 பிள்ளைகளும் அவன் கொன்று போட்டான். எதற்கு? இவர்கள் எல்லாம் தன்னுடைய தானே சிங்காசனத்தை எங்கே அவர்கள் பறித்துக் கொள்வார்களோ என்று தந்தான பயம் அவனுக்குள் இருந்தது. இதோ இப்பொழுது அவனுக்கு சவாலாக ஒரு பாலகன் பிறந்திருக்கிறான். அவன் யூதன் ராஜா என்று சொல்லும் போது அதை கேள்விப்பட்ட அந்த நாளில் எத்தனோ சிறு குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். காரணியே அவனுக்குள் இருக்கக்கூடியதான அந்த பயம் திகில் அவனுக்குள் மேற்கொண்டு இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தார். அவர் எங்கே என்று கேட்கும்போது அவர் இதோ மாட்டு தொழுவத்தில் கடத்தப்பட்டு இருக்கிறது. நட்சத்திரத்தின் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இயேசு இரட்சகர் இம்மானுவேல். அவர் ஆசாரியன், நமக்காக பரிதாபம் கொள்கிறவர். ஆனால் இப்பொழுது அவர் ராஜா, ஆளுகை செய்கிறவர். அவர் தன்னுடைய சுய ஆட்சி நிமித்தம் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். வேத சொல்லப்படுக்கு that child was born a king. அந்த குழந்தை ராஜாவாக பிறந்து இருக்கிறது என்று சொல்லி இந்த சாஸ்திரிகள் வந்து அவரை ஆராதித்து அவருக்கு வெகுமதிகளை அன்பளிப்பாக கொடுத்து போனதை நீங்கள் நான் பார்க்கலாம். அருமை தேவ சடங்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் இந்த நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாத்திரமல்ல, நம்மளோடு கூட இருந்து நமக்கு மனம் இறங்கி நமக்கு அவர் சகல சகாயத்தை செய்வது மாத்திரமல்ல, இதோ ஆளுகை செய்யும்படியாக அவர் வந்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை 11:15 எடுத்து வாசித்து பாருங்கள். இதோ 7 தூதர்கள் எக்காலம் சத்தமிட்டு அவர்கள் சொன்னார்கள், The kingdom of the world has become the kingdom of the Lord. இந்த உலகத்தின் ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யமாக மாறப்பட்டது. அவரே கிறிஸ்து, அவரை என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 வாசிக்கலாம். மத்தேயு 12:5 எடுத்து வாசித்து நீங்க பார்க்க கூடும் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு குழந்தை பிறப்பார், அவர் ஆண் குழந்தையாக இருப்பார், அவர் தன்னுடையதான கோல் இரும்பு கோலால அவர் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 நீங்க அடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஹெவன் ஓப்பன்ஸ் ஆப், வானம் திறக்கப்பட்டது, ஒரு வெள்ள குதிரையிலே அவர் கடந்து வந்தார். அவருடைய நாமம் உண்மை, அவருடைய நாமம் சத்தியம், அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர், அவர் யுத்தத்தின் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஆளுகை செய்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஆளுகை செய்கிறவர். நபுக்கநேசா நீங்க அடுத்து வாசிக்க கூடுமே, தானியேல் புத்தகத்திலே அவன் நினைத்தான் ராஜ்யத்தை நான் தான் கட்டினேன் என்று சொல்லி, ஆனாலும் த்ரோ வருஷம் அவன் பிள்ளை அவன் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. காரணம், அவன் தேவன் மகிமை திருடி கொள்வதற்கு அவன் முயற்சி எடுத்தான். ஆனாலும் என் தேவன் மகிமின் ராஜா, என் தேவன் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்கு ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால இயேசு கிறிஸ்து என்று சொல்லும்போது இயேசு இரட்சகர், இரண்டாவது அவர் இம்மானுவேல், நமக்கு ஆசிரியராக இருந்து பரிந்து பேசி நம்முடைய சூழ்நிலைகள் அறிந்து நமக்கு பரிதாபமாக நமக்கு மனமிறங்கி காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ராஜா, அவர் நம்முடைய ஆளுகை செய்கிறவர். கடைசியாக நான் 4வது பாயிண்ட் என்று சொல்லி நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். இந்த 4வது பாயிண்டை நீங்கள் வாசிக்க கூடும் என்றால் மத்தேயு 4:4 சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக.
அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் பிழைப்பான். அந்த வார்த்தை பிழைப்பான். He shall live என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:4 நீங்க எடுத்து வாசிக்க கூடும் என்றால், அவர் கிறிஸ்து என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2:4, அவன் பிரதான ஆசாரியர் யனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். கிறிஸ்து என்று பெயர், இங்கே கிறிஸ்து என்று பெயர் அர்த்தம் மெஸ்ஸயா, மெஸ்ஸயா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மெஸ்ஸயா அல்லது கிறிஸ்து ஒரே வார்த்தை அமைப்பு தான் சொல்லப்பட்டிருக்குது. கிரேக்கலையும் எபிரேய படத்தில் பார்க்க கூடும் என்றால் ஒரே அமைப்புல தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் வலது பாதத்தில் இருந்து ஆளுகை செய்கிறவர், அதிகாரம் உள்ளவர், மெஸ்ஸயா வாக்குத்தத்தம் சுய ஆட்சி உள்ளவர் என்று குறித்து வசனத்திலே நீங்க நானும் வாசிக்க கூடும். அருமை தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை குறித்து நீங்கள் வாசிக்க கூடும் என்றால், கிறிஸ்து என்றுதான பெயருடைய அர்த்தத்தை குறித்து நீங்க பார்க்க கூடும் என்றால், இட்டர்னல் வான், நித்தியமானவர், நித்திய பிதா என்று சொல்லி நீங்க இயேசுயா 9:10 நீங்க வாசிக்கலாம். நித்திய பிதா என்றால் அதோட அர்த்தம் என்ன? ஜெனரேட் ஆஃப் லைஃப். அவர் நித்திய நித்திய காலமாக ஜீவனை பெருகப்படுத்துகிறவர், ஜீவனை தருகிறவர். He is the life giver. ஜீவனை கொடுக்கக்கூடியவர். யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்க, அவருக்குள் ஜீவன் உண்டு. யாருக்குள் ஜீவன்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் உண்டு. அவர் நித்திய பிதா, அவர் நித்தியமானவர், ஜீவனை தருகிறவர், ஜீவனை காலங்காலங்களாக மனுஷனுக்குள் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறவர் இவர். அவருக்குள் என்ன உண்டு? நித்திய ஜீவன். அகிலத்தான் மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனத்தினாலே மனுஷன் பிழைக்கிறான் ஜீவிக்கிறான் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அகினால கிறிஸ்து என்ற வார்த்தை நாம் நன்கு யோசித்து பார்க்க கூடும் என்றால், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, in a way that as the generator of life, another way is a giver of life, ஜீவனை தருகிறவர். இன்னொரு பன்மை பிரகார் பார்க்கும்போது the originator of life, வாழ்க்கைக்கு உண்மையாகவே மூல காரணமாக இருக்கிறவர் இந்த கிறிஸ்துவே. ஜீவனை படைத்தவர், ஜீவனை கொடுக்கிறவர். யோவான் 3:16 வாசிக்கும்போது, இதோ தேவன் உலகத்தை நேசித்தனால் தான் ஒரே பிறன குமாரன் ஒருவரும் கெட்டு போகாத படிக்க நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அவர் இவ்வளவாக உலகத்திலே தந்தறினார். நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். I am come that you may have life. நீங்க ஜீவனை பெறும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று குறித்து சொல்லி இருக்கிறார். யோவான் 11:25-26 எடுத்து வாசித்தினார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான், மரித்தாலும் அவன் பிழைப்பான். யோவான் 14:6 சொல்லுவாங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அருமை சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரடிய ஒளிபரப்பு மூலமாக கிறிஸ்துமஸ் அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். யோவான் 14:19 எடுத்து வாசிப்பேன், பிகாஸ் ஐ லீவ் யூ ஷால் லீவ் ஆல்சோ. நான் பிழைத்திருப்பதனாலே நீயும் பிழைப்பாய், நான் பிழைத்திருப்பதனாலே நீயும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீங்களே இந்த ஜீவன் பிரபுவை கொலை செய்தீர்கள், ஆனாலும் மரணத்திலிருந்து தேவன் அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பேதுரு இங்கு அறிக்கை செய்வதை குறித்து நீங்க நானும் பார்க்க கூடும். இந்த பிரின்ஸ், பிரபு என்ற வார்த்தை எகோரோஸ் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் எ பிகினர், ஆரம்பம், இனிஷியேட்டர், ஆரம்பிக்கிறவர். அவர் தன் சகலத்தையும் மூல காரணம் உள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை இஸ் எ ஒரிஜினேட்டர். அவர் தான் சகலத்துக்கும், சகலத்துக்கும் அவர் தான். அவர் இல்லாமல் உலகம் ஒன்றும் படைக்கப்படவில்லை என்று சொல்லி கொலோசியர்
பதினைஞ்சு வசனத்துக்கு மேலே நீங்க நான் வாசிக்க கூடும். அருமை தேவ ஜனங்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமை தேவ, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தார்? அவர் இரட்சகராக வந்ததுக்கு காரணம், இதோ நித்திய நித்திய காலமாக பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம பாவத்தின் நித்திய நியாய தீர்ப்புக்கு ஒப்புவிக்கப்பட்ட நம்மளையே விடுவிக்க முடியாத அவர் இயேசு என்ற இரட்சகர் பெயர் அவர் நம்மளுக்காக பூமியிலே வந்து தோன்றினார். இம்மானுவேல் என்று சொல்லி இந்த உலகத்திலே நாம் பல விதத்துல சோதிக்கப்பட்டோம். ஆனால் நாம் இனி சோதிக்கப்படுவதை பற்றி நம்மளை கைவிடாது படுத்தி நம்மளோடு கூட நமக்குள் எப்பொழுதும் வாழும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். மூன்றாவது, அவர் நம்மளை ஆளுக்கு செய்யும்படியாக வந்தார். நாலாவது, நமக்கு ஜீவனை தரும்படியாக அவர் வந்தார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள அர்த்தம் உடையது தான் இந்த கிறிஸ்துமஸ் என்று குறித்து சொல்லலாம். His name is not only Jesus, Emmanuel King Christ, but he is also an example. அவர் நாம இயேசு இம்மானுவேல் ராஜா கிறிஸ்து மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் நமக்கு போதகராக இருக்கிறார். அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு மேலானவராக இருக்கிறார். இயேசு என்ற நாமம் நம்மளை ரட்சி பாவத்தில் ரட்சிக்கும்படியாக, இம்மானுவேல் என்ற நாமம் நமக்கு சோர்வு நேரத்தில் பலத்து தம்பி நமக்கு ஆறுதல் தரும்படியாக வந்தார். நம்மளோடு கூட இருக்கிறார். ராஜா என்ற நாமம் அவர் சுய ஆட்சி செய்து பூமியும் நம்மையும் ஆளுகை செய்யும்படியாக வந்தார். கிறிஸ்து என்ற நாமம் நமக்கு எப்பொழுதும் நித்திய ஜீவனை தரும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆகினாலே எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, விசுவாசத்தை ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு இம்மானுவேல் ராஜா, அவரை நோக்கி நம்முடைய கண்களை வைத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவோமாக. பண்டிகை என்று சொல்லும்போது அது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் அல்ல, அது ஒரு சென்டர் கிளாஸ் அல்ல, அல்லது வீடை டெக்கரேட் பண்ணுவது மாத்திரமல்ல, அல்ல ஆகாரத்தை சமைத்து புசிப்பது மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு வாழ்த்துதல் தெளிவு மாத்திரமல்ல, ஆனால் அது காட்டிலும் மேலானது இயேசு இரட்சகர் இம்மானுவேல் தேவன் நம்மளோடு இருக்கிறார். ராஜா ஆளுகை செய்கிறவர், கிறிஸ்து ஜீவனை தருகிறவர். இந்த அடிப்படை நோக்கத்துக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற இந்த பண்டிகை மிகவும் சத்தியமுள்ள வல்லமுள்ள அர்த்தமாக நமக்கு மாற்றி அமைத்திருக்கிறார். ஆனா துயரம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு இந்த சத்தியத்தை நம்ம இழந்து போயிட்டோம். இந்த உண்மையை நம்ம இழந்து போயிட்டோம். இந்த சத்தியத்தை மறந்து போயிட்டோம். இன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு கொண்டாட்டம், இன்னைக்கு கொண்டாட்டம். சத்தியத்தை நாம் விட்டுவிட்டோம். கிறிஸ்துமஸ் குள் அடங்கியிருக்கிற வல்லமின் சத்தியம், இயேசுவே எனக்கு இரட்சகர், இம்மானுவேல் இந்த உலகத்தில் நான் தனியாக இருக்காத படிக்க என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்த முடியாத வந்தவன், ராஜா என்னை ஆளுகை செய்ய முடியாத, நாவிக்குரிய உலகத்தை ஆளுகை செய்ய முடியாத வந்தவன் கிறிஸ்து, நான் என்றைக்கும் எப்போது நித்திய ஜீவனை பெற்று வாழ முடியாத இந்த பூமிக்கு வந்தவன். ஹல்லேலூயா! நாம் ஜெபிப்போமாக. நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த கிறிஸ்துவ அர்த்தத்தை குறித்து எங்களோடு கூட நீ பேசினீரல்லவா? கிறிஸ்து ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் என்றதான வல்லமை, அதுக்குள் அடங்கியிருக்கிற மகத்துவத்தை சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு நீ செய்த இந்த மகாபெரிய கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொல்கிற பண்டிகை அநேக பேருக்கு ஆண்டவரே இது ஒரு மறைப்பொருளாக, கண்கள் குருடாகவும் செவிகள் அடைக்கப்பட்டு இருதயம் கடினப்படுத்தி எண்ணங்களை மாற்றி இன்னைக்கு உலகப்புறமான ரீதியில மற்ற பண்டிகையை போல இது கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதுக்குள் இருக்கக்கூடியதான ஆழமான வல்லமையான சத்தியத்தை நாங்கள் இழந்து போயிட்டோம். அல்லேலூயா! இன்றைக்கு அது மறுபடியும் ஜெபிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எங்க வாழ்க்கையில மறுபடியும் எழும்ப வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு கிறிஸ்து குடும்பத்திலே கிறிஸ்து இம்மானுவேல் ராஜா இயேசுவாக அவர் தோன்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட மகத்துவம் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலே மாறுதலை கொண்டு வரட்டும். தகப்பனே, நீரே பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரிந்து இனி வேதத்தின் பிரகார கிறிஸ்துமஸை கொண்டாட உதவி செய்யப்படியாக. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.